ப்ளஸ் ஒன் வணிகவியல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளஸ் ஒன் வணிகவியல் பாடத்தின் மாணவர்களே, பாடம் 22 பக்கம் 221 வியாபாரத்தினுடைய வகைகள். முதல்ல வியாபாரத்தினுடைய பொருள். வியாபாரம் அப்படின்னு நடத்தினா லாபம் ஈட்டும் நோக்கில் பொருள்களையும் சேவைகளையும் வாங்கி விற்பது மற்றும் பரிமாற்றம் செய்வது வியாபாரம். பொருள்களை வந்து வாங்கி விற்கிறோம், பரிமாற்றம் செய்கிறோம், அதில் லாபம் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வியாபாரம்னு பேர். வியாபாரத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்றாவது வந்து உள்நாட்டு வியாபாரம், ரெண்டாவது பன்னாட்டு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்தை நடவடிக்கைகளான பொருள்களையும் சேவைகளையும் வாங்குவதும் விற்பதும் ஒரு நாட்டின் எல்லைக்குள் நடைபெற்றால் அது உள்நாட்டு வியாபாரம். ஒரு நாட்டுக்குள்ளேயே நடந்தால் அது பேர் உள்நாட்டு வியாபாரம். அதனுடைய இயல்பு என்னென்னா, ஒன்றாவது பாயிண்ட்டு ஒரு நாட்டின் எல்லைக்குள் வாங்குதல் விற்றல் நடைபெற வேண்டும். ரெண்டாவது உள்நாட்டு பண மதிப்பு அடிப்படையில் பரிமாற்றம். ஏன்னா அந்த நாட்டுக்குள்ளேயே நடைபெறும். இப்போ இந்தியாவிலேயே நடைபெற்றால் அது ரூபாய் அடிப்படையிலேயே வியாபாரம் நடைபெறும். மூணாவது பாயிண்ட்டு உள்நாட்டு உற்பத்தியாளர், நுகர்வோர், இடைநிலையர் இவங்கெல்லாம் அந்த வியாபாரத்தில் பங்கு பெறுவார்கள். நாலாவது பாயிண்ட்டு உள்நாட்டு வியாபாரம் இடைநிலையம் மற்றும் முகமை அமைப்புகள் பொருள்கள் சேவைகள் விநியோகத்தை உள்ளடக்கியது. ஏன்னா உள்ள முகமை அது ஏஜென்சி இருப்பாங்க, இடைநிலையர் இருப்பாங்க, இவங்கெல்லாம் சேவைகள் செய்வாங்க. ஐந்தாவது பாயிண்ட்டு போக்குவரத்து இடர்பாடு பன்னாட்டு வணிகத்தை விட குறைவாக உள்ளது. வெளிநாட்டுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணுறதை விட உள்நாட்டில் பொருளை விற்பது கொஞ்சம் எளிமையானது. ஆறாவது பாயிண்ட்டு உள்நாட்டு நடைமுறையில் சட்டங்கள் மட்டுமே, அப்போ வியாபார சட்டம் உள்நாட்டுக்கு மட்டுமே பயன்படும், உள்நாட்டில் இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி வியாபாரம் செய்வாங்க. ஏழாவது பாயிண்ட்டு அத்தியாவசிய பொருளை சிக்கனமாக வழங்குவது. அத்தியாவசிய பொருட்கள் விலை கம்மியாக கொடுக்குறது உள்நாட்டு வியாபாரம். எட்டாவது பாயிண்ட்டு உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மட்டுமே இடம்பெறும். ஏன்னா உள்நாட்டிலே வியாபாரம் செய்வதால் அங்கே என்ன உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த பொருள்கள் மட்டுமே வியாபாரத்தில் இடம்பெறும். ஒன்பதாவது பாயிண்ட்டு ஒரு நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட வியாபார அமைப்புகள் மற்றும் தனிநபர்களுக்கு பொருள் வாங்கப்படுகிறது. அந்த நாட்டிலேயே தனிநபர் இருப்பாங்க, அமைப்புகள் இருப்பாங்க, வியாபார அமைப்புகள் இருப்பாங்க, இவர்கள் மூலியமாகவே வியாபாரம் நடைபெறும். பத்தாவது பாயிண்ட்டு உள்நாட்டு போக்குவரத்து சாதனங்கள் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. பதினொன்று சுங்கவரி இறக்குமதி வரி இடம்பெறுவதில்லை. பொருள்கள் வாங்குவோர் மாநில அரசுக்கும் மாநில அரசு மற்றும் சேவை SGST மத்திய அரசுக்கும் மத்திய அரசு சேவை வரி CGST செலுத்த வேண்டும். இது வந்து ஜிஎஸ்டின்னு சொல்கிறது ரெண்டு, SGST மாநில வரி, CGST சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மாநில அரசுக்கு இடையில வரி, இந்த வரிகள்லாம் கட்டணும். உதாரணமாக இப்போ மாநிலத்துக்கு வரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, காஷ்மீரில் விளையிற ஆப்பில் தமிழ்நாட்டில் கொண்டாந்து விற்கிறது. அப்போ காஷ்மீர் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நம்ம டேக்ஸ் கட்டியே அந்த வியாபாரி. அடுத்து உள்நாட்டு வியாபாரத்துடைய வகைகள் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து மொத்த வியாபாரம், ரெண்டு வந்து சில்லறை வியாபாரம். மொத்த வியாபாரம் அப்படின்னா பொருள்களை மொத்தமாக வாங்கி சில்லறை வியாபாரிகளுக்கு குறைந்த அளவில் வியாபாரம் செய்வது, இதுதான் மொத்த வியாபாரம். சில்லறை வியாபாரம்னா மொத்த வியாபாரியிடமிருந்து சில்லறை வியாபாரி வாங்கி நுகர்வோருக்கு கொடுப்பார், இது வந்து சில்லறை வியாபாரம். அடுத்த தலைப்பு மாணவர்களே பன்னாட்டு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரம் முடிச்சு பன்னாட்டு வியாபாரம். பன்னாட்டு வியாபாரம் என்றால் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த வாங்குவோர் மற்றும் விற்பவர்களுக்கிடையே நடைபெறும் வியாபாரம் பன்னாட்டு வியாபாரம். வெளிநாடு தாண்டி ஒரு நாட்டினுடைய எல்லை தாண்டி வியாபாரம்ன்றது, அதுக்கு பேர் தான் பன்னாட்டு வியாபாரம். உதாரணமாக சீனாவில் இருந்து பொருளை கொண்டு விற்கிறது, இங்கேருந்து லண்டனில் கொண்டு பொருளை விற்கிறது, திருப்பூர்லேருந்து பனியன்லாம் சவுதி அரேபிய நாடுகளுக்கு போகிறது, இதெல்லாம் ஒரு உதாரணம். பன்னாட்டு வியாபாரத்தினுடைய வகைகள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இறக்குமதி. இறக்குமதி அப்படின்னா நம்ம நாட்டில் என்னென்ன பொருட்கள் பத்தலையோ அந்த பொருட்களை வெளிநாட்டிலேருந்து வாங்கிறது. இப்போ பெட்ரோலிய பொருட்கள் நம்ம நாட்டில் பத்தலை அப்படின்னா வளைகுடா நாடுகள்லேருந்து அவற்றை வாங்குவது, இது வந்து இறக்குமதி. ஏற்றுமதி அப்படின்னா நம்ம நாட்டில் எக்ஸஸாக இருக்கிற பொருட்களை வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்வது. உதாரணத்துக்கு மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கு மல்லிகைப்பூ ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியா ஜெர்மன் நாட்டுக்கு தேயிலை ஏற்றுமதி, ஜெர்மனுக்கு தேயிலை ஏற்றுமதி பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஏற்றுமதி. இன்னும் நிறைய இருக்குது. இந்தியாவுடைய முக்கியமான இறக்குமதி ஏற்றுமதி பொருள் கொடுத்துருக்குறாங்க. ஏற்றுமதி பொருள் வந்து பெட்ரோலிய பொருட்கள், நகைகள், ஆட்டோமொபைல், பயோ கெமிக்கல்ஸ், மருத்துவ பொருட்கள். இறக்குமதி பொருள் வந்து எண்ணெய், வைரம் மற்றும் விலையுந்த உலோகங்கள், மின்சார இயந்திரங்கள், கணினி, ஆர்கானிக் கெமிக்கல். அடுத்து மறு ஏற்றுமதி அப்படின்னு நடத்தினா, ஒரு நாட்டில் வந்து ஏற்றுமதி செய்வதற்காக ஒரு சில பொருள்களை வந்து இறக்குமதி செய்து அதில் சில மாடிஃபிகேஷன் பண்ணி மறுபடியும் ஏற்றுமதி பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் மறு ஏற்றுமதின்னு பேர்.
உதாரணத்துக்கு இப்போ சூரத் இருக்குது, சூரத் நகரத்தில் பார்த்தீங்கன்னா வைர புகழ்பெற்றிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து வைரத்தை வந்து பட்டை தீட்டப்படாத வைரங்கள்லாம் வாங்கி அதை வந்து பட்டை தீட்டி மறுபடியும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. இது பேர் மறு ஏற்றுமதி அப்படின்னு பேர். சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மறு ஏற்றுமதி மையம். ஏன்னா அவங்களாம் சின்ன நாடு, ஆனால் வெளிநாட்டிலேருந்து பொருளை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி மறுபடியும் ஏற்றுமதி பண்ணி லாபத்தை அடைகிறாங்க. அடுத்து 225 பக்கம் மாணவர்களுடைய உள்நாட்டு வியாபார மேம்பாட்டு IDDO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. உள்நாட்டு வியாபார மேம்பாட்டு நிறுவனம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உள்நாட்டில் வந்து வியாபாரத்தை வளர்ப்பதற்காகவும் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் என்ற ஊக்குவிப்பதற்காகவும் இந்திய அரசு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் வந்து நிறுவனங்கள் வந்து சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கணும். இதனுடைய நோக்கங்கள் என்ன, 1வது பாயிண்ட்டு உள்நாட்டு வியாபாரம் அது தொடர்ந்தான சேவைகளை வழங்குதல், 2வது பாயிண்ட்டு உள்நாட்டு வியாபார வளர்ச்சிக்கு தேவையான நிலத்தினை பெறுதல், நிலம் இருந்தால் தான் வியாபாரம் நடைபெற முடியும் அதை வந்து பெற்றுத்தருதல், 3வது பாயிண்ட்டு உள்நாட்டு வியாபார அங்காடி மேலாண்மையை மேம்படுத்தும் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்கள் மூலமாக வியாபாரத்தை வளர்த்தல், 4வது பாயிண்ட்டு மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகளுடைய போட்டித்திறனை நல்ல ஆரோக்கியமான முறையில் வளர்க்க திட்டங்கள், 5வது பாயிண்ட்டு வியாபார கடைகள் மற்றும் அமைவிடங்களை நிர்வகித்தல் தொடர்பான சட்டங்களை உருவாக்குதல், இந்த ஊழியர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, ஊழியர்களுடைய மேலாண்மையை செய்வதற்கு லைசன்ஸு, 6வது பாயிண்ட்டு வியாபார நடவடிக்கைகளை பதிவு செய்தல் உள்ள சட்டத்திட்டங்களை எளிமைப்படுத்துதல், 7வது பாயிண்ட்டு வணிக குறிகள், வணிக தரவுகள், மக்களாட்சி, குறிகாட்டி, வடிவமைப்பு, தொழில் மாதிரி மற்றும் வணிக பெயர்கள் தொடர்பான உரிமைகளை பாதுகாக்க தேவையான முயற்சிகள். இப்போ ஒரு வியாபாரத்துக்கு இதெல்லாம் அடிப்படை அம்சம், அது சார்ந்த உரிமைகளை பாதுகாக்க இந்த ஐடிடிஓ நிறுவனம் செயல்படுகிறது. அடுத்து 8வது பாயிண்ட் வியாபார சரக்கு சந்தை உள்நாட்டு உற்பத்தி திறன் ஆகியவை தொடர்பான தகவல்களை பெற்று அதை வந்து உற்பத்தியாளர்கிட்ட கொடுக்குறப்ப அவங்க அது சார்ந்த தொழில்களை உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வார்கள், அப்பொழுது வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெற முடியும். 9வது பாயிண்ட் உள்நாட்டு வியாபாரம் மற்றும் வர்த்தக பதிவுகள் குறித்த சட்டத்திட்டங்கள் மற்றும் தீர்மானங்களை ஆராய்தல். ஏன்னா வியாபாரத்தில் என்னென்ன சட்டத்தடை இருக்குது, அது சாதக பாதகங்கள் என்ன, அதை பற்றி ஆராய பண்ணுறது தான் ஐடிடிஓட வேலை. அடுத்து மாணவர்கள் 226வது பக்கம் சரியான உடைய தேர்ந்தெடுத்துள்ளது. அதில் 5 வினாக்கள் குறுகிய உடையில் 1 வியாபாரத்தின் பொருள் யாது, 2 உள்நாட்டு வியாபாரம், 3வது திரு விக்ரம் என்பவர் தான் நடத்துவரும் பின்னராட்ட தொழிற்சாலைக்கு தேவையான பஞ்சினை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார், இது எவ்வகை வியாபாரம், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாவே அது பன்னாட்டு வியாபாரம் தான். 4வது கொஸ்டின் இந்தியாவில் உள்ள திரு விக்ரம் தனது தயாரிப்பான பருத்தியில் தயாரிக்கப்பட்ட சட்டைகளை இங்கிலாந்துள்ள நிறுவனத்துக்குறார், இது எவ்வகை வியாபாரம், இதுவும் பன்னாட்டு வியாபாரம் தான், வெளிநாட்டுக்கு வித்தாவே பன்னாட்டு வியாபாரம். அடுத்து 5வது கேள்வி வியாபாரத்தை எவ்வாறு வகைப்படுத்த, உள்நாட்டு வியாபாரம் பன்னாட்டு வியாபாரம், 6 உள்நாட்டு வியாபாரத்தின் வகைகள் அது தெரியும், 7 இறக்குமதி, 8 மறு ஏற்றுமதி, 9 TVS நிறுவனம் ஐரோப்பிய நாடுகளுக்கு மோட்டார் பைக் இருப்பது எவ்வகை வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு, இது பன்னாட்டு வியாபாரம், 10 பன்னாட்டு வணிகத்தில் இந்தியாவில் உபயோகப்படும் பணமதிப்பின் பெயர் என்ன, பன்னாட்டு வணிகத்தில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்திய லெவலில் பார்த்திங்கன்னா ரூபாயின்னு சொல்லுவாங்க, பன்னாட்டு வணிகத்தில் டாலரில் தான் வியாபாரம் செஞ்சாகணும், ஏன்னா உலக அளவில் டாலர். அடுத்து சிறுவிடையில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வியாபாரத்தின் வகைகள், மறு ஏற்றுமதி வியாபாரம், ஏற்றுமதி என்றால் என்ன, மொத்த வியாபாரம் என்றாலும் சில்லறை வியாபாரம் என்றாலும் உங்கள் ஊரில் உள்ள சில்லறை விற்பனை நிலையங்கள் வியாபாரம் முக்கியம், பெருவிழாக்கள் 5 மதிப்பெண் விழாக்கள் மாணவர்களே உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள், வெளிநாட்டு வியாபாரத்தில் பல்வேறுகள், மிகவும் எளிமையான பாடம், முக்கியமான வினாக்கள் அடங்கியது. எனவே இந்த பாடத்தை நன்கு கவனித்து அதிக மதிப்பெண் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.